தனுஷோட புது படத்துக்கான பூஜை எனக்கு போட்டாங்க பூஜை போட்டது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க செந்தில் குமார் அதாவது துரை செந்தில் குமார் இதுக்கு முன்னாடி கோடி படத்தை இயக்குனவர் அவர் தான் அந்த படத்தை போறாரு இந்த படத்தில் தனுஷுக்கு வந்து ரெண்டு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா பையன் நடிக்கிறாரு பல வருஷத்துக்கு அப்புறமா தனுஷும் ஸ்நேகாவும் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறாங்க தனுஷ் சமீப காலமாக வெரைட்டி ஆஃப் மூவிஸ் நடிச்சிட்டு இருக்காரு ஆக்ஷன் படங்கள் கமர்ஷியல் படங்கள் கொஞ்சம் அவார்ட் கைண்ட் ஆஃப் படங்கள் வரிசையாக நடிச்சுட்டு இருக்காரு ஏன்னா அசுரன் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு வாரம் கூட முழுசாகலை அதுக்குள்ள அடுத்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சூப்ராஜ் பண்ண ஸ்டார்ட் ஆகுது கார்த்திக் சூப்பராஜோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது வட சென்னை பாட்டுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம் ரசிகர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை பார்ட் டூ எப்போ எடுப்பாங்க இதான் கேள்வியாக இருக்கு செல்வராண்ட்ட பல சமயங்களில் ரசிகர்கள் கேட்டிருக்காங்க அவர் வந்து பதிலே சொல்ல ஆனால் சமீபத்தில் ஒரு விழாவில் வந்து தனுஷ்ட வந்து ரசிகர்கள் கேட்டாங்க புதுப்பேட்டை பார்ட் டூ எப்போ எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு தனுஷ் என்ன பதில் சொன்னார்னா உண்மைதான் புதுப்பேட்டை படத்துக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது ஆனால் அந்த குக்கி குமார் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு நியாயமாக நம்ம கதை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் புதுப்பேட்டை பார்ட் டூ எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கிட வேண்டியிருக்கு நிறைய ரிசர்ச்லாம் பண்ணணும் அதற்கான அடிப்படை வேலைகள் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கூடிய சீக்கிரமே புதுப்பேட்டை பார்ட் டூக்கான அறிவிப்பு வந்தாலும் வரலாம் ஹாய்ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்